மடமையா இல்லையா? அறத்தை மறந்து வாழும் தமிழனை முந்தானா இட்ட பிஞ்சுகள் அல்ல, சற்று முன் வைத்த குஞ்சுகள் கூட கொன்றுவிடும். ஒரு இனத்தின் தரம் காப்பது அதன் தலைமுறைதான். தலைமுறையை நீ எப்படி கொண்டு சென்றாய்? அறம் சொல்லி தந்தாயா அல்லது தமிழின் வரம் சொல்லி தந்தாயா? ஒன்றாம் வகுப்பு மாணவன் பாட புத்தகத்தில் கண் என்பது என்ன செய்யும், பார்க்கும் காது என்பது என்ன செய்யும், கேட்கும் வாய் என்பது என்ன செய்யும், பேசும் என்று இருக்கிறது. இதுதான் அறமா? இதுதான் போதனையா? இதை மனப்பாடம் செய்து அவன் ஒப்பித்து விட்டால் அவன் அறிவாளியா? இப்படி நீ அவனை பழக்கினால் கத்தி என்பது என்ன செய்யும், குத்தும் துப்பாக்கி என்பது என்ன செய்யும், சுடும் என்று உன்னை ஒரு நாள் சுட்டு காட்டுவான். கண் என்பது நல்லதை பார்க்க, காது என்பது நல்லதை கேட்க, வாய் என்பது நல்லதை பேச என்று ஏன் அதில் அறத்தை சொல்லித்தர நீ மறந்தால்? அப்படி நீ அவனை பழக்கினால் கத்தி என்பது தீயதை நீக்க, துப்பாக்கி என்பது எல்லையை காக்க என்று மெய்ப்பித்து காட்டுவான். என் அன்னை மொழி, யான் தமிழ் மொழியில் அரைச்சு வழி பெற்றவன் அன்னை தந்தையை ஆசிரமத்தில் விடமாட்டான். என் ஐயன் மொழியாம் வள்ளுவன் கண்டவன் வாழ்க்கையிலே தோல்வி கண்டு நிற்க மாட்டான். மருத்துவராக அறிவியல் படி, பொறியாளராக கணிதம் படி, மனிதம் காக்க மனிதம் மேம்பட தமிழை கூற்று. இத்தனை நாள் இரண்டு கிடந்த விழிகளை இயன்ற வரையில் திறந்து பார்த்து அறத்தை மீட்டெடுப்போம். அற தமிழனாய் அன்பினால் இணைவோம். என் உயிர் தமிழின் பெண், நன்னும் இளமை பருவத்திலே நாவை அசைத்த மொழி, அறிவு கண்ணை திறந்து இவ்வுலகை அறிய வழிகாட்டிய மொழி. உன்னும் நினைவால் முடிதால் வாழ்த்துவனே தமிழே உன்னை, காதலும் வீரமும் கலந்த மொழி, கம்பர் இளங்கோ வழிகள் போற்றிய மொழி, என் உயிரில் கலந்த செம்மொழியான் தமிழ் மொழியினை, பிழை இன்றி பேசவும் எழுதவும் என் மனம் நாடுகிறது. 1200 மொழிகளிலே மிக தொன்மையான மொழி என் தமிழ் மொழி. உலகில் உள்ள 7000 மொழிகளில் மிக பழமையான மொழி எம்மொழி. 1800 மொழிகளுக்கு வேற்றுக்களை வழங்கியது என் தமிழ் மொழி. உலகில் உள்ள 6 செம்மொழிகளில் ஒன்று என் தமிழ் மொழி. தமிழ் மொழியை செம்மொழி என்று இந்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அறிவித்தது. தமிழ் மொழியை செம்மொழி என்று இந்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தது. திருக்குறள் என் உலகில் மிக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் என் ஐயன் எழுதிய திருக்குறளே. இந்திய மொழிகளிலேயே முதலில் இணையத்தில் அச்சிடப்பட்ட ஒரே நூல் என் தமிழ் நூல்தான். முதலில் தமிழில் அச்சிடப்பட்ட நூல் தம்பிரான் வணக்கம். முதலில் அச்சிடப்பட்ட நாளிதழ் சுதேசி மித்திரன். உலகிலேயே வாழும் நிலத்தை ஐந்தாக பிரித்தவர்கள் எவரும் இல்லை. சரித்திரத்திலேயே இல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐந்தாக பிரித்தான் என் தமிழன். வீசும் காற்றை கூட நான்காக வகைப்படுத்தி மிக அழகாக கூறியிருக்கிறார். இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஒவ்வொரு அர்த்தம் உண்டு.